இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே டு சாட்டர்டே நைட் ப்ளாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் லென்த்தியான வீடியோவை போட சொல்லியிருக்கீங்க, ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் லென்த்தியாக தான் போடுறேன். ஃப்ரைடே நைட்னாலே எனக்கு ஜாலி தான், பிகாஸ் நெக்ஸ்ட் டூ டேஸ் ஹாலிடே, ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். வீட்டு வேலை மட்டும்தான், ஆஃபீஸ் வேலை கிடையாதுன்ற ஒரு ஜாலி மைண்ட் செட் எனக்கு அப்போவே வந்துடும். ஸோ ஃப்ரைடே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நான் ஆஃப்டர்நூன் வந்து ஜாமா விளக்கவே இல்லை, எல்லாமே சேர்த்து வச்சு நைட்டு தான் செய்வேன். ஒன்ஸ் ஜாமா விளக்குனது ஃபுல்லாகவே அந்த தண்ணி எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துருவேன், இல்லைனா தண்ணி அங்கங்கே புளி புளியாக வெள்ளை கலரில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நைட் டின்னரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து நான் ஆலு பராத்தா தான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு மட்டும்தான் இது பிடிக்கும், என் வீட்டுக்காரருக்கும் சுத்தமாகவே பிடிக்காது. அவர் எப்போவுமே தோசை தான், வெறும் சப்பாத்தி கூட சாப்பிட்ருவார், ஆனால் இது சாப்பிட மாட்டார். ஸோ எனக்காக மட்டும்தான் இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறேன். இன்றைக்கி நான் குக்கரில் வேக வைக்கலாம், அதுக்கு பதிலாக சின்ன வானல்லையே தான் வேக வைக்கிறேன். அவருக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு தோசையும் காலையில் வச்ச சாம்பாரும் தான். அவருக்காக தனியாக சட்னிலாம் அரைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, ஸோ கொஞ்சம் சாம்பார் வச்சுருந்தேன் அதுவே போதும்னு சொல்லிட்டாரு. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு நினச்சி தான் ஆஃப் பண்ணேன், பட் அது கொஞ்சம் தான் பாயில் ஆயிருக்கு. ஸோ அதை அப்படி சுடு தண்ணியில் வச்சுட்டு வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் இப்போ உட்காந்து பழைய படம் தான் பார்த்துட்ருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருந்தது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். சரி, நல்லா எதாவது போட்டு குத்தி அதை ஸ்மாஷ் பண்ணிடலான்ற பிளானில் தான் நான் எல்லாத்தையும் உரிச்சு வச்சேன். கையால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை பிசைஞ்சு பார்த்தேன், ஆனாலும் ஒரு சிலது வந்து வேகவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்மாஷர் இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு நல்லா அடித்து தான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே மிளகுத்தூள் உப்பு மட்டும் தான் போட்டுப்பேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். மிளகாத்தூள்லாம் போட்டு செய்வாங்க கடையில், ஒரு சில கடையில் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு, ஒரு சிலது பிடிக்கல. ஸோ எப்போவுமே எனக்கு செய்யும் போது எனக்கு பிடிச்ச மாதிரி பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் தான் போட்டு செஞ்சேன். சப்பாத்தி போடும்போது எப்போவுமே கீழே நான் நியூஸ் பேப்பர் போட்டுப்பேன், ஏன்னா அந்த மாவு எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது இல்லைங்களா, அதனால் நான் நியூஸ் பேப்பர் போட்டு தான் செய்வேன். நான் சம்டைம்ஸ் வந்து கையாலே அழுத்திட்டு உள்ளே போட்டு வச்சிடும், இல்லைனா கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு தான் நான் வந்து பராத்தாக்கு ரெடி பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் எந்த மாடலில் செய்வீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியாது, பட் எனக்கு இது தான் ஈஸியான மெத்தட். ஸோ நான் இந்த மாதிரி தான் ரோல் பண்ணி பண்ணுவேன். சில பேர் இது கையிலே அழுத்தி கூட ஃபுல்லாகவே ரோல் பண்ணி போடுவாங்க, நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி பண்ணும் போதுனா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனாலே நான் வந்து பொறுமையாகவே லைட்டாக அந்த பவுட்ரு மேலே தடவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிடுவேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் சப்பாத்தி ரவுண்டாக வருதுன்னிட்டு. நான் ஒவ்வொரு தடவை போடும்போது எல்லா சைடும் நான் வந்து ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதனால் எல்லா கார்னருமே ஈக்குவலாக எனக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபைனலாக பார்க்கும்போது ஆக்சுவல் ரவுண்ட் ஷேப்லேயே வந்து நின்றுடும். இந்த தோசைகள் நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க, இது ஆக்சுவலி கோயில் திருவிழா கடையில் தாங்க வாங்கினது. ரெண்டு தோசைகள் இருக்குது, ஒன்று சப்பாத்திக்கு ஒன்று வந்து தோசைக்குன்னு வச்சுருக்கேன். ரெண்டுமே என்னுடைய நாத்தனார் கோயில் திருவிழாவில் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான். வீட்டில் பட்டர் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் வெறும் எண்ணெய் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட்டரோடு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பட் பட்டர் இல்லை, நெய் ஊற்றினா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வெறும் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அது வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா உப்பி வரும். ஸோ நீங்கள் சாப்பிடும் போது ரெண்டு லேயராக பிரியும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் இது கூட பிளெயின் கர்டு வச்சு தான் சாப்பிடுவேன், எப்போவுமே கர்டு இல்லாமல் நான் மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன். இருந்துச்சுன்னா ஒரு கப் ஃபுல்லும் கர்டு வச்சு தான் சாப்பிடுவேன். ஒரு வழியாக பராத்தா போட்டுட்டேன், என்னோடய மூவி இப்போ நான் கண்டினியூ பண்ண போகிறேன். சாட்டர்டே மார்னிங், ஸோ நான் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்தேன். எப்போவுமே கிச்சனுக்கு வந்தேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபில்டர் காஃபிக்கு டிகாஷன் ரெடி பண்ணிவிடுவேன், அண்ட் காஞ்ச ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாகவே இருக்குது, பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், விண்டோவுக்கு அப்புறம் எதுவுமே தெரியல, வெறும் வெள்ளையாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து நல்லா மூடி இருந்தது வானம் இன்றைக்கி. நேற்று நைட்டு தான் நான் நெயில் பெயிண்ட் மாற்றினேன். ஆக்சுவலி ரெட் அண்ட் பிளாக் என்னுடைய ஃபேவரட் கலர், பிளாக் கலர் கிடைக்கல, அதனால் ரெட் மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ நைட்டே நான் வந்து நெயில் பெயிண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி அடை தான் ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலி பருப்பு அடை பண்ணலான்னு தான் பிளான் பண்ணது, பட் என் வீட்டுக்காரர் வந்து ராகி அடை சாப்பிட்லான்னு சொன்னதால் ராகி அடைக்கு நான் அப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் மோஸ்ட்டாக வெங்காயம் நிறையாவே போடுவேன், வெள்ளமும் வந்து அதுக்கு ஈக்குவலாக போடுவேன். வெங்காயமும் வெள்ளமும் ஈக்குவலாக இருக்கும் போது அந்த அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ரெண்டுமே நான் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இந்த சாப்பர் ரியலி ஒரு டைம் சேவிங் ப்ராடக்ட் தான். எத்தனை பேர் இது வச்சுருக்கீங்கன்னு தெரில, பட் வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பீடாக கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஆஃபீஸ் போகிற டைமில் எனக்கு வெங்காயம் கட் பண்ணவே டைம் ஆகுன்றதுனால நான் அப்போவே இது வந்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் குக் பண்ணுறதுக்கு.
இதுக்கு நான் வெங்காயம் வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன், லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதை அப்படியே எடுத்து நான் அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கும் நான் வந்து லைட்டாக தான் அதை வதக்குறேன். என் வீட்டுக்காருக்கு நான் அதுக்குள்ளே காஃபி போட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து காஃபியில் வேலையும் செஞ்சுட்டு காஃபியும் சைமல்டேனியஸாக குடித்தா பிடிக்காது, காஃபியை வந்து பொறுமையாக உட்காந்து ரசித்து குடித்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு மட்டும் நான் முன்னாடி காஃபி போட்டுட்டேன். வெல்லம் வந்து முந்தானத்து தான் கடைக்கு போனப்போ வாங்கினேன். ஸோ சின்ன பீஸ் ரெண்டு இருக்கிறதுனால அதையே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் அந்த சின்ன பீஸோடைய குவான்டிட்டி வந்து வெங்காயத்தோட மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இந்த பெருசுலேருந்தும் கொஞ்சம் நான் எடுத்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்டாக செய்யும் போது வெல்லத்தை வந்து நான் அப்படியே ஸ்க்ராப் பண்ணி தான் அந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். பட் ரீசன்ட் டைமில் நான் ஊருக்கு போனப்போ தான் எங்கள் மாமியார் பண்ணும்போது பார்த்தேன், அவங்க வந்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணாங்க. பிகாஸ் வெல்லத்தில் இருக்க மண்ணெல்லாம் வந்து கீழே செட்டில் ஆகிட்டும், ஸோ அந்த வாட்டர் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெள்ளப்பாகு கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பச்சை தண்ணி ஊற்று மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அது கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு போயிடுச்சு. ஸோ சப்பாத்தி மாவுலாம் பிரித்தோன்னா எந்தளவுக்கு ஒரு கட்டியாக வரும் அந்த மாதிரி பதத்துக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லை, வெள்ளம் நம்ம அதிகமாக போட்டுருமே டேஸ்ட்டு வரும்னு நினச்சி தான் போட்டேன். பட் டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் முடமுடன் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அந்த பதம் கரெக்டாக வரல, அவங்க செய்யும் போது அது கொஞ்சம் குழக்குழன் இருந்தது, நல்லா சாஃப்டாகவே இருந்தது. இது கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி இருந்ததுனால டேஸ்ட் ஓகே, பட் கொஞ்சம் முடமுடன் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வெள்ளப்பாகு கொஞ்சம் நிறையா எடுத்து போட்டு அதே மாதிரி பண்ணணும், அவங்க பண்ண மாதிரி எனக்கு சாஃப்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ நான் என்னோடய காஃபி குடித்து நான் என்னுடைய மார்னிங் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க என்னுடைய பூஜா ரூமுடைய அவுட்டர் வியூ எப்படி இருக்குன்னிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரேக் எனக்கு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பூஜா ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். மேலே வந்து அந்த இலை போட்டு படைக்கிறதுக்கு இல்லை தட்டு வைக்கிறதுக்காகன்னு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப விட் அதிகமாக இருக்காது, விட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சின்ன ஸ்பேஸாக தான் நாங்கள் வாங்கினது. இந்த சைஸ்க்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்து தாங்க வாங்கினது, ஏன்னா அவங்க வச்சிருந்த சின்ன சைஸு நாங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும்னு ஆர்டர் கொடுத்து வாங்கினோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலான்னு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து கேப்ரிசியில் ஓவர் சைஸ்டு பேக் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்டு பேக், டாக்குமெண்ட் எல்லாம் வச்சோன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், எதுவுமே மடங்காது, அந்தளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான பேக் இது. ஆஃப்டர்நூன் நாங்கள் லஞ்ச் வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ 3:00 மேலே வீடு க்ளீன் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஸோ உள்ளே இருந்த பீன் பேக் எடுத்துகிட்டு போய் நான் ஹால்லேயே வச்சுட்டேன், ஏன்னா நான் ரூமில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேக் நான் எடுத்து இன்னும் உள்ளேயே வைக்கல, ஏன்னா மண்டேவும் நான் வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் அதுக்குள்ளேயே வச்சு ஒரு கார்னர்லேயே வச்சுட்டேன். துணி மடிக்கலான்னு பார்த்தேன், நிறைய துணி இருக்கவே சரி இந்த சேரில் போட்டு வச்சுட்டேன், நாளைக்கு வந்து எல்லாமே மடிச்சிடலான்னு பார்த்தேன். நார்மலி எல்லா வீட்லேயும் கார்னரில் ஒரு சேர் நம்ம வச்சுருப்போம், மடிக்கிறது வேண்டிய துணி எல்லாமே ஒரு கார்னரில் வச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் இந்த சேர்லேயே தான் எல்லா துணியும் போட போகிறேன். பிகாஸ் சேரில் இருந்ததுன்னா அதனுடைய குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பெட்டில்னா ஃபுல் பெட்டும் ஆக்குப்பை ஆகிடும். ஸோ நான் சேர்லேயே போட்டு அது ஃபுல் பெட்ஷீட் போட்டு வேறு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் ரேக் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரேக் வச்சுருக்கேன். ஸோ பேக் சைடில் இருக்க பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் ரேக் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். அதனுடைய லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் என்னால் வந்து அதை லாகின் பண்ண முடியல, ஆக்சுவலி என்கிட்ட க்ரெடென்ஷியல் இல்லை. இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 720 சம்திங்க்கு தான் நான் வாங்கினேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும் போது இது ஓகே டைப் தான், பிகாஸ் அதனுடைய ரேட்டுக்கு அதனுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்குது. இது வந்து ஓகே, நம்ம ஹெவி வெயிட்டான ப்ராடக்ட் வைக்காமல் இருந்தோன்னா இந்த குவாலிட்டி நல்லாவே இருக்கும் நமக்கு. இது அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு கேட்லாக்லாம் வேணாங்க. அந்த ப்ராடக்ட்டை பார்க்கும் போது ஒவ்வொரு ஹோல்லையுமே நம்ம அதை அட்டாச் பண்ணோன்னா போதும், அதை ஆக்சுவலி நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் ஃபுல்லும் ஒரே கலரில் வாங்கலான்னு தான் பார்த்தேன், பட் 700 விட கம்மி ரேட்டுக்கு வேறு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை, இந்த மல்டி கலர் தான் இருந்தது. சரி, லைட் வெயிட்டான ப்ராடக்ட், என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரேக்குன்னு பார்த்தேன். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எனக்கு சொல்ல போனால். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். இதனுடைய லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மீஷோவில் தான் வாங்கினது, ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை. நான் எப்போவுமே பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸாக இருந்தால் தூக்கி போட மாட்டேன், நான் எடுத்து பரண மேலே வைக்கிறதுக்காகனே வச்சுருப்பேன். ஏன்னா தேவையில்லாத ஐட்டம் ஏதோ நம்ம வைக்கிறதா இருந்தால் அப்படியே போட்டோன்னா ரொம்ப தூசியாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் போட்டு நான் மேலே வச்சுடுவேன். ஆஃப்டர்நூன் கடைக்கு போயிட்டு வரும்போது இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன், இஞ்சி இல்லை பூண்டு சீவுறதுக்கு. இது வெறும் 20 ரூபீஸ் தான், பட் இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இது யூஸ் பண்ணிவிட்டு லேட்டர் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
இது வந்து தோசைக்கல்லில் தடவுற துணின்னு போட்டிருந்தது. ஈச் பீஸ் வந்து 10 ருபீஸ். இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி வாங்கி ட்ரை பண்ணலாமேன்றதுக்காக இதுவும் நான் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. இது நான் வந்து எங்கள் மாமியார் யூஸ் பண்ணுறதை பார்த்து தான் நானும் வாங்க ஆரம்பித்தேன். நம்ம கருத்துணி யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தண்ணி இல்லை மற்ற ஐட்டம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது. பட் இது வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணுற டைப். அது அதை கம்பேர் பண்ணும் போது இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டான ப்ராடக்ட்டு. பட் ஈச் பீஸ் 65 இல்லைனா 75 இருக்கும். பட் அந்த ரேட்டுக்கேற்ற குவாலிட்டியான ப்ராடக்ட்டு தான் இது. மார்னிங் எல்லாம் நல்லா க்ளவுடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இப்போது டைம் வந்து 4:30 or 4:45 தான் இருக்கும். எல்லா வேலையும் செஞ்சதில் ரொம்ப டயர்டாகிடவே நான் இப்போவே காஃபி போடுறேன் எனக்கும் அவருக்கும். அவருக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி, எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி. இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் அண்ட் நான் வந்து இப்போது ரசசாதமும் உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். பிகாஸ் ஆஃப்டர்நூன் நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போது வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது, அந்த ஒரு உருளைக்கிழங்கு வச்சே ஃப்ரை பண்ணிடலாம். மீதி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ அதை வச்சு சாப்பிடலாமே, இன்றைக்கி டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாமேன்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நான் எந்த ஒரு பருப்பு ஐட்டமே போடலை. வெறும்னே வந்து சாப்டு கார்லிக்கும் கொஞ்சம் உப்பு பிளெயின் சில்லி பவுடர் மட்டும்தான் போடுறேன். நார்மலாக நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுவேன், ஏதாவது கடலைப்பருப்பு இல்லைனா உளுத்தம் பருப்பு கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக. பட் நான் இன்றைக்கி எதுவுமே போடலை, ரொம்ப சிம்பிளாகவே ஒரு உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி. எங்களுடைய சிம்பிள் டின்னர் இன்றைக்கி தான். அவருக்கு நான் ரசம் வச்சால் தான் பிடிக்கும், ஏன்னா நான் வந்து இப்போல்லாம் பச்சை மிளகா போட்டு வைக்கிறேன். ஸோ ரசம் டேஸ்ட்டும் செமையாக இருந்தது, கூட வந்து கொஞ்சம் காரமாக உருளைக்கிழங்கு. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மித்துவோட கசின் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து நல்லா நெய் போட்டு செஞ்சதால் அவருக்கு பிடிக்கல. ஸோ ஃபுல் பேக்கெட்டும் நான் தான் சாப்பிட்ணும். ஸோ வீடியோஸ் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.